ராயனமே திருச்சிற்றம்பலம். எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசம் மீது சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாமரம் ஸ்ரீ வாராகி ஈசன் ஈசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய். அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குருவுடைய வக்ரகதி. இந்த குரு பகவான் அதி விரைவாக ரொம்ப ஸ்பீடா 5 மாதங்களிலே கும்பராசிலிருந்து மீனராசிக்கு போயிட்டு உட்காந்துக்கிட்டார், பயிற்சியாகி உட்காந்துட்டார். 1 வருஷம் இருக்க வேண்டிய குரு பகவான் 5 மாதங்கள்ல மீனத்துக்கு போயிட்டார். அந்த 5 மாசத்துல குரு பகவான் எவ்வளவு அவசரமா மீனத்துக்கு போனாரோ அவ்வளவு அவசரமா அங்கிருந்து வக்ரகதி அடைகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பகவானுடைய வக்ரம் 20/7/2022 முதல் 16/11/2022 வரை, ஸோ ஜூலை மாதம் ஆரம்பிச்சு நவம்பர் மாதம் வரையிலும் இந்த குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார். ஸோ இது மெயினான ஒரு பிளானட், ரொம்ப முக்கியமான கிரகம் குரு பகவான், நல்ல கிரகம், வலிமையான கிரகம், நன்மை செய்யக்கூடிய கிரகம் குரு பகவான். அவரே வக்ரகதி அடைகின்ற பொழுது ஸோ எல்லாருக்கும் எப்படி இருக்கும், ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ இங்கே பார்க்க போகின்றோம். வாருங்க விடைபெறுங்க. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களே, இந்த குருவுடைய வக்ரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரக அமைப்பாக மிதுனத்துக்கு அமையப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா, ஓயாது நதிகள் எல்லாம் மூழ்கினும் என்ன பயன், தினந்தோறும் நான் கங்கையில குளிக்கிறேன், தினந்தோறும் நான் காவிரியில குளிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய கஷ்டம் என்னுடைய பாவம் நீங்கவில்லை என்ற வார்த்தைக்கு இணங்க, அதை போல இந்த மிதுன ராசி என்பர்கள் நானும் என்னென்னவோ அந்த பயிற்சி நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, இந்த பயிற்சி நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, பக்ரன்றாங்க, நிவர்த்திங்கிறாங்க, அதிசாரம்ங்கிறாங்க, நாங்களும் எதையும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளும் நல்ல நேரத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் சாமி, ஆனா எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு விடிவு காலம் பிறக்கவில்லை. இதுதான் பல மிதுன ராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக உள்ளது. எத்தனையோ பெரிய கோடீஸ்வரர்கள், எத்தனையோ செல்வந்தர்கள், அவங்களுக்கு எல்லாமே கூட மறைமுகமான பிரச்சனைகள், பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏமாற்றங்கள், தொழில் பிசினஸ் சம்பந்தப்பட்டதுல, அதே போல கவர்மெண்ட் ரிலேட்டடா வரக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, டாக்ஸ் ரைடு சம்பந்தப்பட்டது, அதிகாரிகளுடைய தொந்தரவு, லைசன்ஸ் ப்ராப்ளம், இப்படி பல விஷயங்கள், அரசாங்கத்துடைய தொந்தரவுகள் இந்த மிதுன ராசிக்கு அதிகமாக உள்ளது. அதே போல ஆஸ் யூஷுவலா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பட் அது மிதுனத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக எக்ஸ்ட்ரா கடனாக அமைந்து விடுகிறது. அப்ப நான் அதுக்குதான் சொன்னேன், மிதுன ராசியை பொறுத்தவரையில எத்தனை துன்பங்கள் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கி கொண்டு எனக்கெல்லாம் ஒன்றும் வலிக்கவே இல்லை, எனக்கு அடிபடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சிரிச்ச முகத்தோடு இன்முகத்தோடு இந்த மிதுன ராசி அன்பர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அப்ப இந்த குருவுடைய வக்ரமாவது மிதுன ராசிக்கு ஏதாவது நன்மை செய்யுமா என்று சொன்னால், நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே, இந்த குருவுடைய வக்ரம் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை செய்யும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது எதனால சாமி, என்ன கால்குலேஷன், அது என்ன ஃபார்முலா, எப்படி சொல்றீங்க நீங்க, எனக்கு நல்லது நடக்கும், மிதுனத்துக்கு நல்லது நடக்கும், நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன்னா மற்ற பதிவுகளை விட உங்களுடைய பதிவுகளையும் நாங்கள் கொஞ்சம் நம்பி பார்ப்போம் சாமி, நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுவீங்க. அப்போ இந்த சேஞ்சஸ் எப்படி வரும் என்று சொன்னால், மிதுனராசி என்பவர்களே தொழில் ஸ்தானத்தில் அந்த தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய குரு, அவருக்கு 2 பக்கமும் சனி மற்றும் ராகு என்று 2 கிரகங்கள் பாவகத்திரி யோகத்தை ஏற்படுத்தி இருந்தன.
அந்த சனி மற்றும் ராகு என்று சொல்லக்கூடிய இரண்டு அசுப கிரகங்களுக்கு இடையிலே அந்த தொழில் ஸ்தான அதிபதியை மாட்டிக்கொண்டதன் காரணமாக தொழில ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். நல்லா பிசினஸ் மட்டும் நார்மலா ரன் ஆகிட்டே இருக்கும், ஆனா நிம்மதி இல்லாம இருக்கும். ஒரு அதை சக்சஸ்ஃபுல்லா சந்தோஷமா செய்ய முடியாது. புதுசா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், அல்லது வெளிநாட்டுல இருந்து மிஷினரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றதா இருக்கட்டும், உற்பத்தியா உங்க கம்பெனியை வந்து ரெனோவேஷன் பண்றதா இருக்கட்டும், கம்பெனியை ஷிஃப்டிங் பண்றதா இருக்கட்டும், இல்ல ரூம் அந்த ஆபீஸை ஷிஃப்ட் பண்றது, மாற்றங்களை சேஞ்சஸ் நிறைய தொழில் பிசினஸ் நல்ல சேஞ்சஸை கொண்டு வருது. இப்படி பல முயற்சிகளை மிதுன ராசி அன்பர்களாகி நீங்கள் செய்த போதிலும் எங்க உங்களுக்கு ட்ரபுள் வந்ததுன்னா எல்லாமே நடக்குது சாமி, செலவு பாட்டும் ஒரு பக்கம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆனா அது என்னவோ பாருங்க மனசுல ஒரு சந்தோஷமே இல்லை. நிச்சயமா நாம ஜெயிக்க போறோம், நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும், நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இல்லாம இருக்கு சாமி. அந்த மனக்குழப்பம், மன உளைச்சல், அந்த டிப்ரெஷன், இதுதான் கால சூழ்நிலை. இப்படித்தான் மிதுன ராசி அன்பர்கள் இருப்பார்கள். அவ பிசினஸ் நார்மலா போகுது, ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில இருக்கு, இன்கமும் நார்மலா இருக்கு, பணங்காசுக்கெல்லாம் வருமானத்துக்கெல்லாம் குறைவே இல்லை சாமி. நான் சும்மா சொல்லக்கூடாது, வருமானம்லாம் நல்ல முறையில வருது. அதுவும் முன்ன விட 2 வருஷத்துக்கு முன்ன நான் கம்பேர் பண்ணும்போது இந்த 2022 இன்கம் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சாமி, அதான் சந்தேகமே இல்லை. ஆனாலும் அது ஒரு மகிழ்ச்சி இல்லை. இந்த மாதிரி ஒரு மன குழப்பத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இந்த குருவுடைய வக்ரம் அந்த மனக்குழப்பத்தை நீக்கும். தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ், கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்டது, இப்படி பல இடங்களில் பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வருகின்ற போதிலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலமாக இந்த 5 மாதங்கள் அமைய போகிறது. அப்ப 10ல் 1 பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். 7க்கும் 10க்கும் உடையவனாக அந்த குரு பகவான் மாறி அவரே பாதகாதிபதியாகவும் அமைந்து அந்த பாதகாதிபதி வக்ரகதி அடைகின்ற சூழ்நிலையில் நிச்சயமாக மிதுன ராசி என்பர்களே, இந்த குருவுடைய வக்ரம் மற்ற ராசிகளுக்கு நன்மையை செய்கிறதோ இல்லையோ கட்டாயம் மிதுன ராசிக்கு நன்மையை செய்யும். மிதுன ராசிக்கு கண்டிப்பா இந்த குருவுடைய வக்ரம் நல்லதுதான் நடக்க போகுது. அப்போ இந்த நல்லது எனக்கு நடக்குமா சாமி அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதற்கு உரிய எளிமையான பரிகாரங்களை செய்வீர்களே ஆனால் மிதுன ராசி அன்பர்களே, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி, வெற்றி கிடைக்கும். சோ இந்த குருவுடைய வக்ரம் பார்க்கின்ற பொழுது தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில பிசினஸ் சிறப்பான முறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு யோகங்கள் உண்டு. நிறைய மிதுன ராசி அன்பர்கள் அது வேலை நிமித்தமாகவோ பிசினஸ் ஜாப் ரிலேட்டடாவோ வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்க கம்பெனி சார்பில் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம், அதாவது உங்களுக்கு வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கலாம், இல்லை வெளிநாட்டு கம்பெனியில் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி இன்வைட் பண்ணலாம், அங்கே பிஆர் கிடைக்கலாம். ஸோ அங்கேயே உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல எனக்கு என் பாஸ் பேச மாட்டேங்கிறார், என்னோட பாஸ் சப்போர்ட் பண்ணல, என்னுடைய மேனேஜர் சப்போர்ட் பண்ணல, எனக்கு டீம் லீடர் சப்போர்ட் பண்ணல, வேலை செய்கிற இடத்துல என்னுடைய சீஃப் எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ் அங்கே குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிதுன ராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த 5 மாதங்கள் ஜூலை 20 முதல் நவம்பர் 16 வரை இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பல வகையில் நன்மை நடக்கப் போகிறது. நீண்ட காலமாக, நெடும் காலமாக எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா, எனக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்திடாதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 5 மாதங்கள் ஒரு கோல்டன் பீரியடாக அமைய போகிறது.
நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், பூர்வீக இடம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப் உடன் பிறந்தவர்கள் சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க வீட்டை விட்டு வீட்டுக்கு எதிராக பண்ணக்கூடிய விஷயங்கள், குடும்பத்தை தலகுனிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள், அதே போல வெளியில சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள், தோல்விகள், அவமானங்கள், தலைகுனிவுகள், ஆரோக்கிய குறை, ஹெல்த் வைஸ் இஷ்யூஸ், சோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குருவுடைய வக்ரம் நன்மையை தரப்போகிறது. குரு நல்லதை செய்ய போகிறார். அப்போ இது நன்மை உங்களுக்கு நடக்குமா என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுமா, வேலை மாற்றங்கள் ஏற்படுமா, நான் கம்பெனி மாறலாமா, அல்லது எனக்கு நியூ ஜாப் கிடைக்குமா, நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்ஸா நான் ஒரு செக்ஷன்ல இருக்கேன், எனக்கு ஹையர் ஆபீசருடைய ட்ரபுள் இருக்கு, அல்லது நான் ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கேன் சார், எனக்கு வந்து துறை ரீதியான டிபார்ட்மெண்ட் வைஸ் என்கொயரிஸ் இருக்கு, ஒரு பெண்களால ஒரு தொந்தரவு சார், பெண்களால ஒரு வீண்பலி அவமானங்கள் சார், சார் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பழகிட்டு இருந்தோம், இப்ப திடீர்னு அவர் பேச மாட்டேங்கிறார், அவர் என்கிட்ட அந்த அம்மா பேச மாட்டேங்கிறாங்க, அவரு பேச மாட்டேங்கிற, இதெல்லாம் நிறைய மிதுனராசி என்பர்கள் நம்ம கிட்ட வரக்கூடிய ஜாதகம் இப்படித்தான் அமையும். அப்போ ஒழுங்கா நடந்து இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அந்த உறவு முறைகளிலே பிரச்சனையை ஏற்படுத்துதல், இதுதான் ராகுவுடைய வேலை. அதே போல ஒழுங்கா ஒரு இடத்துல இன்கம் வந்து ஒரு ரெண்டல் வந்துட்டே இருக்கும், மாசம் ஒரு 1 லட்சம் ரூபாய் வருமானம் வந்துட்டே இருக்கும், மாசம் ஒரு 10,000 ரூபாய் வாடகை வந்துட்டே இருக்கும், அந்த வாடகை தடைப்படுதல், வரக்கூடிய வருமானத்துல தடை, கொடுக்குறவன் நிப்பாட்டுறது, இந்த மாதிரி பல தடைகள் மிதுன ராசிக்கு இருந்து வருகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள், உதாரணங்களை நாம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம கணக்கு போட்டு நம்மளால சொல்ல முடியும். அப்படியாக இது எனக்கு நன்மை நடக்குமா என்று சொன்னால், நல்லது நடக்கக்கூடிய காலமாக இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு அமைய போகிறது. ஆகவே இந்த நன்மை உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி.